Hello friends, welcome to Small Boss Channel. நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா BM Birla Planetarium பத்தி தான் பார்க்க போறோம் ஆர் பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் போலாம். இந்த பிர்லா பிளானட்டோரியம் வந்து 1988 கட்டினது. இது இந்தியாவிலேயே ஒரு மாடர்ன் பிளானட்டோரியம். இந்த பிளானட்டோரியம் என்றானோன்னு ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டரில் போய் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு 30 ரூபீஸும் பெரியவங்களுக்கு 60 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே போர்டு இருக்குது. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது, டிரான்ஸ்போர்ட் கேலரி, 3D தியேட்டர்ஸ், இது எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஓஷன் கேலரி, ஃபன் மிரர், அப்புறம் இந்தியா இன் ஸ்பேஸ், இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் பார்க் 1 & 2 ரெண்டு சயின்ஸ் பார்க்கு, எவல்யூஷன் பார்க் இருக்கு. இதுதாங்க பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டரோட பில்டிங். அங்க கேலரியில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லி, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இது உள்ளதான் இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ள என்டர் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல கீழே சன்னோட டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. அந்த சன்னோட டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் சன் செட்டோட ரேஸை வந்து அதில் அழகாக தெரிகிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மந்த் வைஸில் வந்து அந்த ரேஸை வந்து மென்ஷன் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட ஸ்டாச்சு இருக்கும். அதில் வந்து உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. அந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கேம்ஸாகவே தான் இருக்கும். எல்லாமே சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கேம்ஸ் தான் அங்கே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் ஆன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அங்கே வீனஸ் ஜூபிட்டர் அதெல்லாம் போட்டிருக்கு. வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டு சர்ஃபேஸ் கிராவிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மேலே நம்ம ஏறி நின்னோன்னா அந்த மார்ஸில் எவ்வளோ வெயிட் என்ன இதுன்னு சொல்லிட்டு அதில் கிளியராக காட்டும். மெர்க்குரியில் எவ்வளோ வெயிட்டு, வீனஸில் எவ்வளோ வெயிட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதில் காட்டும். இது பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் ரியாலிட்டி கேம். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொஜெக்டரில் வந்து பால் தெரியும். நீங்கள் அந்த பாலை கையில் பிக் பண்ணி அதை நீங்கள் த்ரோ பண்ணுறது போது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து அந்த பால் வந்து த்ரோ ஆகி கரெக்டாக போயிட்டு அந்த கல்ஃபில் போய் இடிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை தியேட்டர் உள்ள என்ட்ரன்ஸ். அந்த ஷோ பார்க்கறதுக்கான என்ட்ரன்ஸ் இதுதான். இதுதான் வந்து ப்ரொஜெக்டர், உள்ள அந்த ஷோ பண்ற அந்த ப்ரொஜெக்டர். எல்லாருமே வந்து லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது 12 o'clock ஷோக்காக தமிழ்ல போடுவாங்க. இங்க உள்ள என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து மார்ஸ், வீனஸ், ஜூபிட்டர் இது எல்லாத்தையும் வந்து என்னென்ன ஹிஸ்டரி எதுன்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள போறதுக்கான என்ட்ரன்ஸ். இது உள்ள பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டர் வந்து சீட்டிங்லாம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் மேகத்தில் வானத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வீனஸ் ஜூபிட்டர்லாம் உங்கள் கண் எதிர்க்க தெரிகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து 3D ஷோ, 3D தியேட்டர், ஆல் ஆஃப் நியூக்ளியர் பவர். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் பற்றி தான் காட்டுறாங்க. நிறைய விஷயம் இருக்குது காட்டுறதுக்கு, நிறைய இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து வீடியோவில் கவர் பண்ண முடியாது. அதனால் ஜஸ்ட் கிளிப்பிங்ஸாக தான் உங்களுக்கு எல்லாமே காட்டிகிட்டு இருக்கேன்.
இதுதான் வந்து இந்தியா டிஃபென்ஸ் ரிசர்ச் கேலரி. இங்கே பார்த்தீங்கன்னா அர்ஜுனா டேங்க்ஸ், அந்த டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட டேங்கர்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். இங்கே பாருங்க ராக்கெட்ஸ் ஏரோப்ளேன்ஸ் எல்லாம் வந்து இங்கே காட்டுறாங்க. பெரியார் கேலரி, இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் பால். நீங்க இந்த சுவிட்ச் ஆன் பண்ணீங்க, இந்த பால் வந்து ஏர் பிரஷர்ல ஃப்ளோட் ஆகும். இதுதான் வந்து விர்ச்சுவல். இது பாத்தீங்கன்னா நீங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதுல டச் பண்ணவே தேவையில்லை, ஜஸ்ட் மேல கை வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து மியூசிக் வரும். உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் எப்படி ஆரம்பிச்சாங்க, பழங்காலத்துல அந்த காட்டுவாசி ஆளுங்களா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி இப்ப வெஹிக்கிள் புதுசா உருவாச்சு, வீல்ல எப்படி கண்டுபிடிச்சாங்க, இப்ப எப்படி வீல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாமே இதுல காட்டுறாங்க. கேலரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆட்டோமேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ளமோ படிக்கிறவங்க, பிஇ படிக்கிறவங்களாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ்லாம், மெஸ் கியர் பாக்ஸு, எல்லா கியர் பாக்ஸு, டைப்ஸ் ஆஃப் கியர் பாக்ஸ்லாம் இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா பாருங்க கிளச் பிளேட்ஸு, வெரைஃப் பிரேக்ஸு எல்லாமே வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. இப்போ அந்த டைமில் வந்து அந்த காலத்தில் வந்து சைக்கிள் ஃபஸ்ட்டு பெரிய வீல், சின்ன வீல் இந்த மாதிரி சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதோட மாடல்லாம் இங்கே இருக்கு. இங்கே பாருங்க கியர் பாக்ஸு, இன்ஜின்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. பாருங்க அம்பாஸ்டர் காரோட காமிச்சிருக்காங்க, ஆக்சல் எல்லாமே ஃபிட் பண்ணி ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. இங்கே கிஸ் காம்படிஷன்லாம் இருக்குது, நீங்கள் போயிட்டு அந்த கிஸ்ல வந்து விளையாடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரோட அசம்பிளி மாடல் காமிச்சிருக்காங்க. Thank you.
இதுதான் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் பார்க்கு. இந்த சயின்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கேம்ஸாகவே இருக்கும். அந்த பார்க்கு எல்லாமே வந்து அறிவியல் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். எவல்யூஷன் பார்க்கு. அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷங்க, டைனோசரஸு, மிருகங்கள், அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வாழும் போது எப்படி இருக்கும்னு சொல்லி இங்க காட்டுறாங்க. இந்த பிர்லா பிளானட்டோரியம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வெறும் கிரவுண்ட் ஃப்ளோரு பார்க் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் இன்னும் உங்களுக்கு காட்டல, ஏன்னா நிறைய இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் காட்டுறதுக்கு. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் நடக்கிறதுனால அலோவ் பண்ணல. இதுவே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ. ஆக்சுவலாக இது ரெடியூஸ் பண்ணி ஷார்ட்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஃபேமிலியோடு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.